தங்கச்சி நீடே சந்தன பூவே, தாய் என்ற பட்டமே தந்தாயின் செல்வமே, சந்தோஷ கங்கையே இங்கு உன்னாலே பொங்குதே. ஜெமினி கணேசன்ட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி என்னென்னா, லவ் சீன்ஸுடைய சீன்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஒரு கரெக்ட் விஷன் உண்டு. நம்ம ஒரு லவ் சீன் சொல்கிற சமயத்தில், வாணாப்பா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்ப்பா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், லவ் சீன்ஸை பற்றி அந்த அளவுக்கு எஸ்டிமேஷன் ஆஃப் தி லவ் சீன், அதனுடைய இஃபெக்டை பற்றி அவருக்கு ஒரு ஒரு கேர்ஃபுல் அண்ட் கேல்குலேட்டட் ஐடியாஸ் உண்டு. நாம் சொல்கிறோம்னா, ஏ அதில் அந்த ஹிட்டு வரலப்பா, ஐடி ஹிட்டு, அதாவது அந்த எலிமெண்ட் வரல, இன்னும் கொஞ்சம் ஓடும், இன்னும் கொஞ்சம் ஓடும்னு சொல்லி அந்த லவ் சீனை ரொம்ப ஜாகிரதையாக அதனுடைய ஃபுல் ஃபாரத்தில் அதை மோஸ்ட் என்ஜாயபிளாக அதை கொண்டு போகிறதுல ஜெமினி கணேசனுக்கு அசாத்திய திறமை உண்டு. அதனால்தான் அவருக்கு காதல் மன்னன் அப்படின்னு ஒரு நல்ல பேர் இருந்தது. அப்புறம் ஜெமினி கணேசன் நாட் ஓன்லி அன் ஆக்டர் பட் எ குட் ஃபேமிலி மேன், அதாவது அவுட் அண்ட் அவுட்டு ஃபேமிலி ஓரியன்ட் திங்கிங் தான் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக, குடும்பத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அவங்க அம்மா ஜெமினி கணேசன் பதர் எனக்கு நல்லா தெரியும். நான் இப்போ போனேன்னா அந்த அம்மாட்ட உட்காந்து கொஞ்சம் பேசுகிறதும் உண்டு. அந்த அம்மா ஒன்று சொல்லுவாங்க, ஏய் சமத்தாக இருந்து வாழ்ந்தவனும் கிடையாது, அசடாக இருந்து கெட்டு போனவனும் கிடையாது, உனக்கும் ஒரு நல்ல காலம் வரும் பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி குவாலிட்டி அந்த அம்மாட்ட இருந்தது. சாதாரணமாக ஒரு ஆர்டிஸ்ட்டு போய் நம்ம வந்து உனக்கு என்ன ரேட்டுன்னா ஒரு 10,000 ரூபா சொல்லுவோம், ஆனால் ஸ்டார் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு நம்ம போய் கேட்டோம்னா 25,000 ரூபா சொல்லுவோம். ஏன்னா அந்த ஸ்டாரனுடைய சப்போர்ட் அவனுக்கு இருக்குங்கிறதுனால. ஸோ ஜெமினி கணேசனுடைய நான் இன்டர்ஃபியரன்ஸ்னால ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு லாஸ் வராத அளவுக்கு இருந்தது. ஏன்னா அவன் நான் இன்டர்ஃபியரன்ஸ் நான் சொல்லிச்சே, அவனுடைய பெனிஃபிட் என்ன நான் சொன்னால் தானே உங்களுக்கு புரிய வந்து. அதனால் இந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ்னால இவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அப்புறம் ஜெமினி கணேசன்ட்ட இன்னொரு குவாலிட்டி என்னென்னா, ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி. அதாவது ஒரு படத்தில் ஆளுக்கு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த படம் நல்லபடியாக ஓடணும், நல்லா முடியணும், அதுக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு அதிகமான அவருக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. ஒரு சமயம் என்ன நடந்தது, எனக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்துருக்காரு, 9 to 6 கொடுத்துருக்காரு, ஆர் ராதர் 9 to 2 வச்சு, 9 to 1 வச்சவங்கள. அந்த சமயத்தில் என்ன பண்ணார், அதே நாளில் தேவர் ஃபிலிம்ஸ்காரங்க வந்து அவர்கிட்ட ஒரு 2 hours எங்களுக்கு அர்ஜெண்ட்டாக போனோம், நாங்கள் சென்சாருக்கு போகிறோம், அது இதுன்னு ப்ரெஸ் பண்ணாங்க. அப்போ எங்கிட்ட வந்தார், சீனு நான் ஒன்று பண்ணுறேன், அவன் எதுவும் சென்சார் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான், அதனால் நான் வந்து அங்கே ஒரு 2 hours போயிட்டு வரேன், அதுவரையில் நீ என்ன பண்ணுனா நான் இல்லாத ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாரு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்க, நான் வந்த உடனே பாக்கி அடித்து மடமடன் முடிச்சிடலாம், 1 to 2 gap விடவே வேண்டாம், நம்ம அது ஸ்டுடியோ ஓனர்ஸ்ட்டை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ ஓனர் கூப்பிட்டு, எப்போ 1 to 2 break கிடையாது, நாங்கள் கண்டினியூஸாக 2 o'clock போய் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன அதர் ஷார்ட்ஸ் எடுக்க சொல்லி சொல்லிவிட்டு அங்கே போய் தேவர் ஃபிலிமன்ஸில் போய் அவங்க ஷார்ட்டை முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்து கண்டினியூஸாக நான் எடுக்க வேண்டிய ஷார்ட்டை எடுத்துகிட்டு 2 to 2:30 வரையில் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு போவார். அதாவது ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் பாக்கி பேர் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது ஜெமினி கணேசன்ட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததை நான் பார்த்தேன்.